வணக்கம், நான் வழக்கறிஞர் நாகராஜன். இப்போ பெற்றோர் பராமரிப்பு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குழந்தைகள் வயதான பெற்றோரை பராமரிக்கிறத நம்ம சமூகம் இயற்கையாகவே வச்சுருக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த அவசர காலத்தில் பெற்றோர்கள் சரியாக பராமரிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்குது. அதுபோல் குழந்தைகள் பெற்றோரை சரியாக பராமரிக்கலை அப்படின்னா அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி இப்போ சட்டம் வந்துருச்சு. இப்போ சில இடங்களில் பார்த்தோம்னா பெற்றோர்கள் நல்லா பராமரித்து குழந்தைகள் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து தன் சொத்தெல்லாம் அவங்க பேரில் எழுதி வச்சுருவாங்க. எழுதி வச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் அந்த பெற்றோரை பராமரிக்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. அதுபோன்ற குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்துக்கு போனால் அந்த குழந்தைகளுடைய வருமானத்தில், பிள்ளைகளோட வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பெற்றோர் பராமரிப்புக்கு கொடுக்க சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும். அதே போல் பராமரிக்காததுக்கு தண்டனையும் வழங்கும். இப்போ சொத்து எழுதி வச்சுட்டாங்க, அவங்க பராமரிக்கலை அப்படின்னா இப்போ அரசாங்கத்திட்டே நீங்கள் மனு கொடுத்தா எழுதி வச்ச சொத்தை கேன்சல் பண்ணி திரும்ப பெற்றோர்கிட்டே கொடுக்கக்கூடிய நடைமுறைகள்லாம் வந்துருச்சு. அதனால் பெற்றோரை நாம் எல்லோரும் சிறப்பாக பராமரிப்போம், நல்வாழ்வு பெறுவோம். நன்றி, வணக்கம்.